இதுதான் சாதுக்களுடைய சகவாசம் நன்னினால் எதுக்காம் என் நியமம் இல்லாம நீங்க சுமக்கவே வேணாம், ஒண்ணுமே பண்ண வேணாம், ஒண்ணுமே பண்ண. அந்த பாட்டிலே மேதக்க தன்தென்றல் தன்தென்றல் தனிவான மூணு சுழினா தணிக்கின்ற கோடை வெப்பத்தை தணிக்கின்ற தன் தென்றல் மாறுதந்தான் வீசவே விசிறி கொண்டு ஆவதென்ன நீ கூறு காரியம் நீ கூறு. விசிறி நீ எதுக்கு விசிறி வச்சு விசிறு எதுக்கு சொல்ற? சாதுக்கள் சகவாசம் நன்னினால் ஏதுக்காம் என் நியமம் எல்லாமுமே மேதக்க மேதக்கன்ன ஒப்பிலா ஈடு இணையிலா மலைய மாறுதம் மந்த மாறுதம் வீசுற மாதிரி அவங்களுடைய சந்நிதி வீசிக்கிட்டு இருக்கு. அருட்கொடை அங்க வந்து நான் பாவம் எதுவுமே பண்ணக்கூடாது. இல்லாட்டி இங்க வந்து பிரயோஜனமே இல்லை. உங்களுடைய புரிதல் அறிதல் தெரிதல் வந்து ஆபரேஷனே ஆகக்கூடாது. அதுக்குத்தான் சந்நிதி. அங்க கூட ஆகக்கூடாது. ஆக்சுவலா உண்மையை கேட்கிறப்பாங்க எங்கேயுமே ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் நான் என்னுடைய 11 வயதிலிருந்து நான் உணர்ந்த இது. என்னுடைய அறிதல் தெரிதல் புரிதல்ல இங்க ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு நான் கட்டு விட்டப்போ நிறைய விஷயம் போகுது. அதுக்கு முன்னாடி தெரியாத சயின்ஸ் எல்லாம் எல்லா சயின்ஸும் ஓப்பரா போறங்களா? ஞானம்ன்றது அத்தனை சயின்ஸையும் கொண்டு வந்து நிக்க வைக்கோங்க. அப்புறம் உங்க சாய்ஸ், நீங்க எங்க எங்க திரும்பினாலும் எல்லாமே வரும், எல்லா புலமையும் வரும், எல்லா கலைகளும் வரும், எல்லாம் வரும். அப்பேற்பட்டது. இப்ப பாருங்க, இந்த ஏபி நாகராஜனுக்கு இந்த மாதிரியான பார்வை இந்த கலையில கூட, அது அப்பழுக்கற்று எவ்வளவு அழகான ஒரு தத்ரூபமா வந்திருக்கு பாரு, கொண்டு வந்திருக்காரு பாரு. ஆக்சுவலா வந்து மனித காதல்ல இந்த பார்வைக்கு தான் அது வந்திருக்கு. ஆனா இந்த அளவுக்கு போறன பார்வை யாருக்கு சித்திக்கிறது இல்லை. எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இதுவும் அப்பேற்பட்ட இதுவா மாறணும். இல்லாட்டி ஒரு 4 வயசு 5 வயசு தெரிஞ்சான சம்பந்தர் இந்த பாட்டு பாடுறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே அப்படின்னு அந்த நமச்சிவாயம்ன்ற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற பரம்பொருள் தன்மை மேல எப்பேற்பட்ட மகிமையும் இதுவும் இருக்கணும். காதலும் இருக்கணும். காதல் ஒண்ணுத்துலதான் அடைய முடியும். அருணாச்சல அக்ஷரமணமாலை பூரா ரொம்ப பர்சனலைஸ்டு. உள்ளது 40 உபதேச முந்தியாரு குருவாசவ கோவை எல்லாம் சேர்த்து ஒரு 2000 செய்கள் இருக்கு. அதெல்லாம் ஒரு ஞானத்தினுடைய தத்துவ விளக்கம், உண்மை விளக்கம், பொருள் விளக்கம். அதெல்லாம் இங்க வந்து விளையாட்டா அருணாச்சலனை காதலனாக்கி தன்னை காதலியாக்கி, இல்லாட்டி அவரை கணவனாக்கி தன்னை மனைவியாக்கி, ஊடல் கூடல் எல்லாத்திலையும் சர்வ சகஜமாக நான அழிச்சு சாம்ராஜ்ய கொடி நாட்டுறாரு. இத வந்து இந்த பிச்சை எடுத்துட்டு வர்றதுக்கு பிக்ஷாவந்தனம் எடுக்கிறதுக்கு அவங்க கேட்டப்போ எழுதி கொடுத்தாரு. விளக்கம் நான் சொல்ல மாட்டேன்ட்டாரு. என்ன அது? இட்ஸ் எ லவ் அஃபேர் பிட்வீன் ஹிம் அண்ட் அருணாச்சலன். இவர் வந்து காதலி, இவர் வந்து மனைவி, அவர் டீஸ் பண்ற கணவன். ஆல் மைட்டி சுப்ரீம் லார்டு வேற. அதெல்லாம் ஞானமா தெரியுது. ஏன்னா உள்ளது 40 உபதேச தூர் எல்லாம் அருணாச்சலனை பத்திய மகிமைகள் தான். அதை சொன்னது தன்னை ஒரு பவ்யமான சரண்டருக்கு இதை விட எளிதான ஒரு வழி எதுவுமே கிடையாது. இந்த பாதையும் அப்படித்தான். இதுல வந்து பணிவு எப்படி வருதுன்னா, அந்த தாசபாவம் வருகிறது, காதல் பாவம் வருகின்றது, கரைந்து குழைகின்ற பாவம் வருகின்றது. இங்க ஆண் பெண் கிடையாது. எல்லா அடியவர் எல்லாருமே அடியவர்கள் தான். ஆணும் சேர்த்து பெண்ணு தான். ஆண் அடியவர்கள் எல்லாம் தன்னை பெண்ணாகத்தான் பாவிப்பார்கள். அந்த மாதிரி இருப்பார் பகவானும். முழு 108 கன்னிகள்லையும் அப்படிதான் இந்த பாட்டை தெரிவிச்சிருக்காரு.